இரண்டு நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்கிறாங்க. அதில் ஒரு நண்பர் சொல்கிறார், இந்த சாக் பீஸை, அதாவது எறும்புக்கு பயன்படுத்தக்கூடிய சாக் பீஸை பார்த்த உடனே உனக்கு ஏதாவது விஷயம் புரியுதா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த ரெண்டாவது நண்பர் சொல்கிறாரு, எனக்கு ஒன்றுமே புரியலையே, உனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு முதலாவதுகிட்டே வந்து மறுபடியும் கேள்வியே கேட்குறாரு. அதாவது உடனே அந்த முதலாவது சொல்கிறாரு, அதாவது எங்கேயாவது ஆக்சிடென்ட் நடந்தால் போலீஸ் எதுக்கு சாக் பீஸ் மார்க் போடுறாங்க தெரியுமா, எதுக்கு அப்படின்னு இரண்டாவது அவர் கேட்குறாரு. உடனே சொல்கிறாரு, அதாவது எறும்பு வராமல் இருக்கத்தான் இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க. இப்போ புரிஞ்சுதா, எறும்பு சாக் பீஸை பார்த்ததும் உனக்கு இந்த விஷயம் புரிஞ்சுதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா காத்து கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்லியே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் முடியவே இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டிருக்கும் இந்த நேரத்தில். அடுத்ததாக நேர்கள் கேட்க போகின்ற நகைச்சுவையான விடயம் என்ன அப்படின்னா, அதாவது ஒருத்தர் சொல்கிறாரு, அதாவது எப்படி செய்ய டாக்டர் இந்த என்கிட்ட இருக்கக்கூடிய கொழுப்பு எல்லாத்தையும் கரைக்கிறது, நான் எப்படி ஸ்லிம்மாக மாறுறது, எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்களே அப்படின்னு கேட்குறார். உடனே அவர் சொல்கிறாரு, நீங்கள் என்ன யூஸ் பண்ணுறீங்க ட்ராவலிங்க்கு அப்படின்னு கேட்ட உடனே, நான் கார் வச்சுருக்கிறேன் அப்படின்னு. சரி ஓகே, அதனால் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் மனசில் ஒன்றே ஒன்று நினச்சிக்கணும், என்ன அப்படின்னா ஒரு லிட்டர் பெட்ரோலுக்கு 100 ரூபா பார்த்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் கூட்டிருச்சுன்னு நினச்சிக்கோங்களே, அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்ட உடனே, சாச்சா 100 ரூபா போட்டுலாம் பெட்ரோல் போக முடியாதுங்க, நடந்தே நான் போயிடுவேன் அப்படி நடந்து நினச்சிக்கிட்டு நீங்கள் தினமும் நடந்தே உங்கள் ஆஃபீஸுக்கு போங்க, உங்கள் உடம்பு தானாக குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாரு. பார்த்துக்கோங்க, இப்படியும் சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, அப்படியும் சில டாக்டர்ஸ் இருக்கிறாங்க. எப்படிடா இவர்கிட்ட இருந்து பணத்தை கறக்கலான்னு நினைப்பாங்க சில பேர். இப்படி நினச்சிக்கிட்டு அப்படி செய்யுங்க, மொத்தத்தில் உங்களுக்கு எல்லா உடம்பும் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறதுக்காக மக்களின் நடதையும் கருதை நிறைய டாக்டர் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்லிக்கிட்டு அடுத்ததாக ஒரு விளையாட்டு செய்தியை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பழைய காலத்தில் இருக்கக்கூடிய விளையாட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளலாம்னு நினைக்கிறேன். ஆனால் என்றும் மாறாத அழியாத நினைவுகளாக இருக்கக்கூடிய விடயங்களை சில வீரர்கள் வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க. அந்த வகையில் இலங்கை அணியோட முன்னாள் வேகப்பந்து வீச்சாளர் சமிந்தா வாஸ், அதாவது 1999 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்த விடயத்தை பற்றி அவர் சில விடயங்களை பகிர்ந்திருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, 1996 உலகக்கோப்பை போட்டியில் கத்துக்குட்டி அணியாக கருதப்பட்ட இலங்கை அணி அர்ஜுன ரணதுங்கா தலைமையில் உலகக்கோப்பை வென்று வரலாறு படைத்தது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த தொடரில் வந்து வேகப்பந்து வீச்சாளரான தனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரணதுங்காவுடைய தடுப்பு, அதாவது துடுப்பு சீட்டாக நான் இருந்ததாக அவர் சொல்லியிருக்கிறாரு. மேலும் அவர் வந்து சொல்லும்போது அந்த போட்டியில் வந்து அதி விரைவில் வந்து விக்கெட்டை வீழ்த்துவதும் அதே நேரத்தில் ஓட்டங்களை கட்டுப்படுத்துவதும் தான் தனக்கு கொடுக்கப்பட்ட முக்கிய பணியாக தான் கருதுவதாகவும், அதே நேரத்தில் நான் ரணதுங்கா மேலே அதிக மரியாதை வச்சிருக்கிறேன், அதே நேரத்தில் ஆரம்ப காலத்தில் அவர் வந்து அடிக்கடி தன்னை திட்டிக்கிட்டே இருப்பாராம், அதுக்கு பிறகுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விமர்சனங்கள் என்னை திருத்துவதற்காக அப்படின்றத நான் உணர்ந்து கொண்டேன், அவர் திட்டும் போதெல்லாம் நான் தான் அழுதிருக்கிறதாகவும் அவர் சொல்லியிருக்கிறாரு. பழைய நினைவுகளை மீட்டி பார்த்து கொண்டிருக்கிறாரு இந்த நேரத்தில் சமிந்தா வாஸ். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து வீரர்களை வந்து நல்ல வழியில் அழைத்து செல்வதற்காக விரும்புபவர். அதே நேரத்தில் இப்போ தனக்கு ஒரு சிறந்த நண்பராக அர்ஜுன ரணதுங்கா இருக்கிறாரு. பந்து வீச்சாளர்கள் பற்றிய அவர் கூறும்போது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருண்டா, 2001 மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரில் தான் 26 விக்கெட்டை வீழ்த்தியது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு விக்கெட் வீழ்த்திய ஒரு நினைவாக அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் பெரும்பாலும் ஆடுகளங்கள் முத்தையா முரளிதனுக்கு ஏற்ற வகையில் தான் அமைக்கப்பட்டிருந்தன. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் விக்கெட் வீழ்த்தின உடனே என்னை எல்லாருமே கேட்பாங்க, எப்படி எல்லா விக்கெட்டையும் வீழ்த்தின நீ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு நான் சொல்லக்கூடிய பதில் என்ன அப்படின்னா, பந்து வீச்சாளர்கள் பாலைவனத்தில் பந்து வீசினா கூட சொன்னால் கூட அதுக்கு ஏற்ற வகையில் வந்து பந்து வீசி அதில் வளைந்து கொடுக்க வேண்டும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆடுகளத்தை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குறையும் சொல்லக்கூடாது, அதே நேரத்தில் நம்ம மேலே இருக்கக்கூடிய திறமைகளையும் நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறதாக
செய்திகள் வந்திருக்கிறது. கண்டிப்பாக ஒரு இனிமையான நினைவுகளை மீட்டி பார்த்திருக்கக்கூடிய சமிந்தா வாசுக்கு எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு பயணிக்கலாம். புதிதாக திருமணமானவர்கள் வந்து ஏற்கனவே திருமணமானவர்கள்ட்ட சில டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்குவாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எப்படியெல்லாம் தப்பிக்கலாம் வீட்டில் மனைவிட்டு அடிவாங்காம அப்படின்னு எல்லாம் நிறைய டிப்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறாங்க. அந்த வகையில் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஓ மனைவிக்கு நீ வந்து அடியே பணிய மாட்டேன்னு ஏற்கனவே அடிக்கடி சொல்லுவியே எப்படி அப்படின்னு கேட்டாங்க. எல்லாமே அடியால் தாங்க அடியே பணியாமல் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த மாதிரி வந்து பல விடயங்களை உங்களுக்காக நாங்கள் பகிர்ந்து தருவதற்கு காத்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில், ஒரு நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுத்துட்ருக்குறாங்க. எடுத்துகிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய யார் அப்படி, அதாவது உங்களுடைய அப்பா அம்மா யாராக இருக்கும் அப்படின்னு சில பேருக்கு வந்து பார்த்தாலே கண்டுபிடிக்க முடியும். என்னடா தாயைப்போலே பிள்ளை நூலை போல சேலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பா இன்ஜினியர் போல இருக்கே, என்னடா நீ ரொம்ப அழகாக வரைகிறியே, உங்கள் அம்மா வந்து பாட்டு பாடுவாங்க போல இருக்கே, நீ நல்லா கர்நாடிக்ஸ் அந்த சங்கீதம் வந்து கற்றுக்கிறியே அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் வந்து திடீர்னு ஒரு பையனை பார்த்து ரெண்டு டீச்சர்ஸ் வந்து பேசிக்கிறாங்க. என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா, இவங்களோட அப்பா வந்து ரவுடியாக இருக்கும் போல இருக்கு, எப்படி வச்சுட்டு எப்படி சொல்கிறீங்க டீச்சர் அப்படின்னு அடுத்த டீச்சர் கேட்குறாங்க. அதுக்கு சொல்கிறாங்க இந்த டீச்சர், அதாவது தாதாவும் பிதாவும் குருவும் தெய்வம் அப்படின்னு படிக்கிறானே, அதை வச்சு தான் சொன்னேன் இவங்க அப்பா வந்து ட்ரௌடியாக இருப்பார் போல இருக்கு, அதனால் இப்படி சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு அவங்களா யூகம் பண்ணிக்கிறாங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் வீட்டில் ஒரு காஃபி ஒன்று போட்டு கொடுத்தாங்க. காஃபியை கொடுத்தவங்க மட்டும் இல்லாமல் பக்கத்தில் நாலு பிஸ்கட்டை வர வச்சுருந்தாங்க. வாழ்க்கையிலேயே ரொம்பவும் ஏமாற்றமான விஷயம் என்ன அப்படின்னா, காஃபியும் பிஸ்கட்டும் கையில் இருந்தோம், அதை எடுத்து அப்படியே காஃபியில் முக்கி சாப்பிடும்போது மறுபடியும் முக்கின பிஸ்கட் கையில் வராமல் இருப்பது தாங்க வாழ்க்கையிலேயே ரொம்பவும் கொடுமையான விஷயம், ஏமாற்றமான விஷயம் அப்படின்றத இன்றைக்கி தான் புரிஞ்சுக்கிட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, சரி அப்படியே காஃபியை குடிச்சிக்கிட்டே அப்படியே பிஸ்கட்டை சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே முக்கி முக்கி சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சுவை அதிகமாக இருக்குமே அப்படின்ற தமிழருடைய பண்பாடை ஃபாலோ பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு முக்கினது தாங்க தெரியும். அதுக்கப்புறம் கையில் எடுத்தோம்னா ஒன்றுமே காணும், ரொம்பவும் ஃபீலிங்காக போச்சு. இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் யாராவது பார்க்குறாங்களா அப்படின்னு ஒரு நிமிஷம் பார்த்துட்டு டக்குன்னு அடுத்த பிஸ்கெட்டுக்கு போயிடுவீங்க. ஆனால் இதெல்லாமே தெரியுங்க, ஏன்னா இது எல்லாத்துலேயும் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனாலும் அங்கே இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்க பார்த்தாங்கன்னா சிரிப்பாங்களே அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நடந்துச்சுன்னா தான் சுவாரஸ்யமாக இருக்கும் வாழ்க்கையில். அதாவது எப்போவுமே இந்த டீயில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்கட்டையோ இல்லையா வேறு ஏதாவது பொருட்களையோ அது முக்கி சாப்பிடும்போது அப்படி டக்குன்னு எடுக்கும்போது கூட சில பேர் வந்து போட்டி வச்சு விளையாடுவாங்க. நான் எடுத்தேன் பாரு எப்படி, ஏன் இது வந்து விழலையே, ஏன் இது விழலையே அப்படின்னு போட்டி போடுவாங்க. அந்த மாதிரியெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போட்டி போடுறதுக்கு ஆள் இல்லை. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் கேஃபே நிகழ்ச்சியை. சரி, இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சில நண்பர்கள்ட்ட வந்து இந்த திருமணம் அப்படின்னு சொன்னால் என்னெல்லாம் விளக்கம் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டதுக்கு ஒரு நண்பர் சொன்னார், அதாவது ஜீரோ சைஸில் இருக்க பொண்ணை பீரோ சைஸுக்கு மாற்றுறதுக்கும் அதே நேரத்தில் சிக்ஸ் பேக் வச்சுருக்க பொண்ணை அதாவது பையனை ஃபேமிலி பேக்காக மாத்திரம் தான் ஏன் இந்த திருமணம் அப்படின்னு ரொம்ப ஃபீலிங்காக சொன்னார். காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல. மறுபடியும் சொல்கிறேன், இந்த தத்துவத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எங்கேயாவது பென்சில் இருந்தால் கூட ஒரு பழைய பேப்பர்லையாவது எழுதி வச்சுக்கோங்க. மறுபடியும் இதே ஃப்ளோவில் சொல்லுவேன்னா எனக்கு தெரியாது. அதாவது ஜீரோ சைஸ் இருக்கிற பொண்ணை பீரோ சைஸுக்கும் சிக்ஸ் பேக்கில் இருக்கிற பையனை வந்து ஃபேமிலி பேக்காக மாற்றுறது இந்த திருமணம் தான் அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொல்லிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருமணம் செய்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பீரோவில் இருந்தானீங்களா இல்லது ஹீரோவாக மாறினீங்களான்றது எனக்கு தெரியலை. நிகழ்ச்சியில் தொடர்ச்சியாக ஒரு விளையாட்டு செய்தியை தெரிந்து கொள்ளலாம். அந்த வகையில் என்ன செய்தியாக இருக்கிறது அப்படின்றால், நியூசிலாந்து இலங்கை அணிகள் மோதிய 5வது மற்றும் கடைசி ஒரு நாள் போட்டி வந்து நடந்தது. இதில் முதலில் ஆடிய நியூசிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்கள் முடிவில் 294 ரன்களை குவித்து தனது ஆட்டத்தை முடித்திருந்தது. 5 விக்கெட் இழப்பிற்கு 50 ஓவர்கள் முடிவில் 294 ரன்களை எடுத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தொடக்க வீரராக மார்டின் குப்தில் சதம் அடித்திருந்தார். அவரது 116வது சதமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. குப்தில் வந்து 102 ரன்களை எடுத்து போது வந்து விக்கெட் இழந்திருக்காரு. அதனைத் தொடர்ந்து கேப்டன் வில்லியம்ஸ் டெய்லர் தலா 61 ரன்களை எடுத்து இந்த
நியூசிலாந்து அணிக்கு வந்து வலு சேர்த்துருக்கிறாங்க. அதுக்கு பின்பு ஆடிய இலங்கை அணி 258 ரன்களுக்கு ஆட்டமிழந்து தோல்வியை தழுவியிருக்கிறது. அபாரமாக பந்து வீசிய நியூசிலாந்து வீரர் ஹென்றி 5 விக்கெட்டை கைப்பற்றியிருக்கிறாரு. இந்த வெற்றியின் மூலமாக நியூசிலாந்து அணி 3-1 என்ற கணக்கில் வந்து ஒரு நாள் போட்டி தொடரை வந்து வென்றிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது. கிரிக்கெட் விளையாட்டில் வந்து கொடிகட்டி பறக்கக்கூடிய அணிகளில் முக்கியமாக கருதப்படுவது ஆஸ்திரேலியா. இருந்தாலும் கிரிக்கெட்ல எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாலும் அந்த அளவுக்கு வீரர்களுடைய நலன்லையும் அந்த அணி வந்து ரொம்பவும் முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு வராங்க அப்படின்றதுக்கு நான் சொல்லக்கூடிய காரணங்கள், சொல்லக்கூடிய விடயம் வந்து ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாக இருக்குது. அதாவது கடந்த மாதம் அக்டோபர், கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் ஆஸ்திரேலியாவுடைய சீனியர் அணி வங்காளதேசத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு 2 டெஸ்ட்கள் கொண்ட ஒரு தொடரில் வந்து விளையாடுவதாக இருந்தது. ஆனால் வங்காளதேசத்தில் தீவிரவாதிகளால் ஆஸ்திரேலிய நாட்டினருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்ட்டு ஆஸ்திரேலிய உளவுத்துறை வந்து எச்சரித்தது. இதனால் வந்து ஆஸ்திரேலியா கிரிக்கெட் வாரியம் அந்த பாதுகாப்பு காரணத்தை காரணம் காட்டி அந்த தொடரை ரத்து செய்தது. வங்காளதேச அணி கிரிக்கெட் வாரியம் வந்து எவ்வளவு முயற்சி செய்து பார்த்தாலும் அது வந்து பயனில்லாமல் போனது அப்படின்றது பல பேருக்கு தெரிந்திருந்தாலும் சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். இப்போ தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இந்த நேரத்தில் 19 வயதிற்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வங்காளதேசத்தில் வருகின்ற 27 தேதி தொடங்குகிறது. இந்த தொடரில் வந்து ஆஸ்திரேலியா வந்து டி பிரிவில் இடம்பெற்றிருக்கிறது. தற்போது ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வாரியம் அது போன்ற ஒரு பாதுகாப்பு காரணத்தை காட்டி உலகக்கோப்பையிலிருந்து புறக்கணித்து விட்டது அப்படின்றது ரொம்பவும் வருத்தத்துக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது. இந்த அணிக்கு பதிலாக கடந்த அக்டோபர் மாதம் கோலாலம்பூரில் நடைபெற்ற இறுதி தகுதி சுற்றில் 2 இடத்தை பிடித்த அயர்லாந்து அணிக்கு வந்து வாய்ப்பை ICC வழங்கியிருக்கிறது என்பது கூடுதல் தகவலாக இருக்கிறது. டி பிரிவில் இந்தியா, நேபாளம் மற்றும் நியூசிலாந்து அணிகள் இடம் பிடித்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளவுதான் வந்து பார்த்தீங்கன்னா விளையாட்டாக இருந்தாலும் அதில் உயிர் பயம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கத்தான் செய்யுது அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இந்த வழுக்கே தான் இப்போ நிறைய பேருக்கு பெரிய பெரிய பிரச்சனையாக இருக்குது. தலைக்கு மேலே பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது வழுக்க பிரச்சனையாக தான் இருக்குது. அந்த வகையில் ஒரு வழுக்க தலை ஒரு ஆசாமி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறாரு. டாக்டர், டாக்டர் எனக்கு முடி கொட்டி போச்சு, எனக்கு இருக்கிற குடி பழக்கத்துக்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா டாக்டர் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் கேட்குறாரு. உடனே அந்த டாக்டர் சொன்னார், சா 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 சா, குடி வந்து குடியைத்தான் கெடுக்கும், எதுக்கு முடியை கெடுக்க போது, அதனால் உங்களுக்கும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குடி பழக்கத்துக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. பார்த்துக்கங்க எப்படியெல்லாம் டவுட்டு வருது. முடி கொட்டுறதுக்கு முன்னாடி குடிக்கக்கூடாதுன்னு தெரியல, ஆனால் முடி கொட்டதுக்கப்புறம் முடிக்கும் குடிக்கும் சம்மந்தப்படுத்துகிறாங்கப்பா, என்னப்பா பண்ணுறது இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் ஒரு கணவனும் மனைவியும் வந்து பேசிக்கிறாங்க. மனைவி கேட்குறாங்க, ஏங்க காசிக்கு போனால் ஏதாவது ஒன்றை விட்டுட்டு வரணும்னு சொல்கிறாங்களே, நீங்கள் எதை விட்டுட்டு வர போகிறீங்க அப்படின்னு அன்பா பாசமாக காசிக்கு போகிற கணவர்கிட்ட கேட்குறாங்க. உடனே கணவர் சொல்கிறாரு, அதுதான் நீ கூட வரல, அப்புறம் அதுக்கு மேலே நீங்களே புரி